Vanakkam friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, நேத்து ஹைதராபாத்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரா நம்ம CSK அணி விளையாண்டிருந்த அந்த ஃபைனல்ல மீண்டும் பார்த்தீங்கன்னா MS தோனி அவர் அணியில பேட்டிங் சரியா பண்ணலைனா மற்ற யாராலையுமே அணியை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நேற்றைய ஆட்டத்தில் CSK அணி தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரோஃபியையும் பறி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுமே ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருந்த நம்ம MS தோனி CSK அணியோட இந்த தோல்விக்கு என்ன காரணம், அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் MS தோனி அவர் ரிட்டையர் ஆகிடுவாரா இல்லை விளையாடுவாரா, இந்த கேள்விக்கான பதிலையும் இப்போ நம்ம MS தோனி ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் அவர் தெரிவிச்சிருந்தார். அதாவது CSK அணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் முழுக்கவே பேட்டிங்கில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தொடர் முழுக்கவே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாத பிளேயர்களாகவே இருந்தாங்க. அதாவது MS தோனி, Raina இந்த தொடர் முழுக்க அவங்க சரியாக விளையாடலைனாலும் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் அது கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக அடுத்த வருடம் IPL நீங்கள் விளையாடுவீங்களா இல்லை ரிட்டையர் ஆகிற எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கேள்விக்கு MS தோனி என்ன பதில் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, ஹோப்ஃபுல்லி எஸ் அப்படின்னு சிம்பிளான பதிலை தெரிவிச்சிருந்தாரு. அதாவது தோனி அவருக்கு ஏற்கனவே 38 வயதுகள் ஆகிருச்சு. அதே போல் நாளுக்கு நாள் அவரோட உடல் ஃபிட்னஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் ஏற்கனவே இந்த தொடரில் 2 ஆட்டங்களில் MS தோனி அவர் ஓய்வும் எடுத்திருந்தார். ஸோ அதனால் அடுத்த வருட IPL எனக்கு விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் உடல் ஒத்துழைச்சதுன்னா நிச்சயமாக அடுத்த வருட IPL நான் விளையாடுவேன் அப்படிங்கிறது தான் ஹோப்ஃபுல்லி எஸ் அப்படிங்கிற பதிலை இப்போ நம்ம MS தோனி தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய ஆட்டத்தில் நம்ம CSK அணி தோத்ததுக்கு முக்கியமான காரணமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அவங்க ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தாதான் அப்படின்னு நம்ம MS தோனி தெரிவிச்சதை பற்றியும், அதே போல் அடுத்த வருட IPL MS தோனி அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கும் நம்ம MS தோனி அவர் கொடுத்த இந்த பதிலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.